வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். இந்த வீடியோவில் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு எனும் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஸோ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு 15 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நாம் பார்க்க போகிறோம். எதை பற்றி இந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்திலே இருக்கின்ற பெண்களை பற்றிய கேள்விகள், 15 கேள்விகள். ஃபஸ்ட்டு நான் வந்து கேள்விகளை சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேகமாக பதில்களை கண்டுபிடிச்சவங்க அனுப்ப போகிறீங்க. அதைத் தொடர்ந்து இந்த வீடியோவுடைய முடிவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸ் ரெண்டுமே நாம் பார்க்க போகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க, உங்களுடைய பைபிள் நாலேஜை செக் பண்ணலாமா? வாங்க, கொஸ்டின் சொல்ல போகலாம். வேதத்திலே பெண்கள், ஃபஸ்ட் கேள்வி, இயேசுவின் தாயார் யார்? ஆண்டவராகிய இயேசுனுடைய தாய் யார்? இரண்டாவது கேள்வி, மோசேயினுடைய சகோதரி யார்? மோசேயின் சகோதரி யார்? மூன்றாவது கேள்வி, உலகின் முதல் தாய், பைபிளில் சொல்லப்பட்ட உலகின் முதல் தாய் யார்? நான்காவது கேள்வி, தேவன் யாருக்கு சாராள் என்று பெயர் வைத்தார்? அடுத்தது ஐந்தாவது கேள்வி, சிப்போரால் யாருடைய மனைவி? அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி, அகாஸ்வேருவை திருமணம் செய்த யூத பெண்மணி யார்? அகாஸ்வேரு ராஜாவை 127 நாடுகளை ஆண்ட அரசனை திருமணம் செய்த யூத பெண்மணி யார்? ஏழாவது கேள்வி, தன் சகோதரியை பற்றி இயேசுவானவரிடம் குறை கூறிய பெண் யார்? எட்டாவது கேள்வி, சிம்சோனின் ரகசியத்தை கண்டறிந்த பெண் யார்? ஒன்பதாவது கேள்வி, ரூத்தினுடைய மாமியார் யார்? பத்தாவது கேள்வி, தன் மாமியாரை தன் கணவன் இறந்த பிறகும் நேசித்த ஒரு மருமகள், அவர் யார்? பதினோராவது கேள்வி, சாலமோனுடைய தாயார் யார்? பன்னெண்டாவது கேள்வி, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்த முதல் பெண்மணி யார்? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசனம் செய்த முதல் பெண்மணி யார்? பதிமூன்றாவது கேள்வி, யோவான் ஸ்நானகனுடைய தாயார் யார்? பதினான்காவது கேள்வி, எரிகோவில் இஸ்ரவேலருக்கு உதவிய பெண் யார்? கடைசி கேள்வி, பதினஞ்சாவது கேள்வி, காயினுடைய தாய் யார்? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணி கமெண்டில் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சில கேள்விகளுக்கு நமக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்லேருந்து இப்போ கேள்வியோடு கூட பதிலே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் கேள்வியோடு கூட பதிலை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர், அதாவது இயேசுவின் தாயார் யார் என்றால் மரியா. ரெண்டாவது கேள்வி, மோசேயினுடைய சகோதரி மிரியாம். உலகின் முதல் தாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏவாள். தேவன் யாருக்கு சாராள் என்று பெயர் வைத்தார்? யாருக்கு வச்சார்னா, சாராய் என்பது சாராளுடைய முன்னாடி பெயர். அடுத்தது, சிப்போரால் யாருடைய, அதாவது கேள்வி என்னன்னா, மோசேயினுடைய மனைவி. ஸோ அதனால் அது கேள்வியை எப்படி கொடுத்துருக்காரு, அதாவது சிப்போரால் யாருடைய மனைவி? அவருடைய கணவர் வந்து மோசே. அடுத்தது, அகாஸ்வேரு ராஜாவை திருமணம் செய்த யூத பெண்மணி வந்து எஸ்தர். அடுத்தது, தன் சகோதரியை பற்றி இயேசுவிடம் குறை கூறியவர் மார்த்தால். ஸோ நமக்கு தெரியும், மார்த்தால் மரியாள் சகோதரிகள். சிம்சோனின் ரகசியத்தை கண்டறிந்த பெண் தெலிலால். ரூத்தினுடைய மாமியார் நகோமி. தன் மாமியாரை நேசித்த மருமகள் ரூத்து. ஸோ அடுத்த கேள்வி வந்து, பதினோராவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய தாயார் வந்து பத்சேபாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த முதல் பெண், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசனம் செய்த முதல் பெண்மணி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகதலேனா மரியாள். அடுத்த கேள்வி, யோவான் ஸ்நானகனுடைய தாயார் யார்? எலிசபெத். பதினான்காவது கேள்வி, எரிகோவில் இஸ்ரவேலருக்கு உதவிய பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகா. சரி, பதினஞ்சாவது கேள்விக்கு விடையை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஈஸியான கேள்விக்குரிய ஆன்சர் தான் என்னது, காயினுடைய தாயார் யார்? ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆன்சரை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நீங்கள் நம்ம பைபிள் உலகம் சேனலில் பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லா பைபிள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லையும் நீங்கள் பங்கு பெறுங்க. அநேகர் பாடல் போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க, காயினுடைய தாயார் யார் என்பதை கண்டுபிடித்தவர்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.